மெக்காபிரி ஹாஸ்டல் இந்த படங்கள் எல்லாம் இந்த படத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. ஏனா அந்த படங்களோட இந்த படம் ரொம்பவே கொடூரமா இருந்துச்சு. படம் ஃபுல்லாமே ரொம்பவே கொடூரமா ரத்தம் தெறிக்கிற காட்சிகள் அதிகமாகவே இருந்துச்சு. சோ இந்த வீடியோவை இதயம் பலவீனமானவர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்பவே வீடியோவை ஸ்கிப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை பார்க்கறத அவாய்ட் பண்ணிருங்க. எனிவேஸ் ஹாய் கைஸ், வெல்கம் டு ரியாஸ் ரிவ்யூஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் 2007ல ஒரு சூப்பரான பிரெஞ்சு மூவியா ரிலீஸ் ஆன இன்சைட். இந்த படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறந்தராம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை யூ மறந்தராம கிளிக் பண்ணிருங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் அண்ட் கான்செப்ட்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தனியா ஒரு வீடு, அந்த வீட்ல தனியா இருக்கக்கூடிய ஒரு பிரெக்னன்ட் லேடி, அந்த பிரெக்னன்ட் லேடி ஒரு சைக்கோ லேடி கிட்ட மாட்டிக்கிட்டா. இப்படி அந்த சைக்கோ லேடி கிட்ட மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த சைக்கோ லேடி கிட்ட இருந்து இவ உயிரோட தப்பிச்சாளா இல்லையா அப்படின்றத தான் இந்த படத்தோட அருமையான சுவாரஸ்யமான ஒன்லைனர் அண்ட் கான்செப்ட். இந்த படத்துக்கு IMDb ல இருந்து 10க்கு 6 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. நான் இந்த படத்துக்கு கண்டிப்பா 10க்கு 7.5 கொடுப்பேன். அந்த அளவுக்கு இந்த படம் ஒத்துதான். ஒரு அருமையான சூப்பரான ஸ்லாஷர் மூவி பார்க்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா, மெக்காபிரி மூவியோட கொஞ்சம் அதிகமான கொடூர காட்சிகள் இருக்கக்கூடிய மூவி பார்க்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா இந்த மூவியை சூஸ் பண்ணி பாருங்க. ரொம்பவே அருமையா ரொம்பவே கொடூரமா இருக்கும். இல்ல நான் படம் பார்க்க மாட்டேன், படம் பார்க்க எனக்கு நேரம் இல்ல அப்படின்னு சொல்றவங்க என் கூட இணைந்துருங்க, முழு படத்தையும் கொஞ்ச நேரத்துல பார்த்து முடிச்சிடலாம். ஓகே, இப்ப நான் ஃபுல் ஸ்டோரியை நரேட் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்பாயிலர் அலர்ட் கொடுத்துறேன். இந்த படத்தோட முதல் சீன்ல ஒரு ஆக்சிடென்ட் நடக்க மாதிரி காட்டுறாங்க. அதாவது ஒரு காரும் இன்னொரு காரும் நேருக்கு நேர் மோதிக்குச்சு. இந்த ஆக்சிடென்ட்ல ஒரு கார்ல இருக்கவங்க தான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும். இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுனால நம்ம ஹீரோவான மேத்யூ ஸ்பாட்ல இறந்துறாரு. பிரெக்னன்ட்டா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயின் சாரா மட்டும் எப்படியோ இந்த ஆக்சிடென்ட்ல இருந்து உயிர் பிழைக்கிறாங்க. தன்னோட புருஷன் இப்படி ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த ஸ்பாட்லயே கதறி கதறி அழுகிறாங்க. அவங்களும் ரொம்பவே சீரியஸான நிலைமையில இருக்காங்க. அங்க கட் பண்ணி டைட்டில் கார்டும் போடுறாங்க. இதுக்கப்புறம் 4 மாதங்கள் கிடக்குது. 4 மாதங்களுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் இப்ப ஒரு ஹாஸ்பிட்டல்ல செக்அப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு நாளைக்கு குழந்தை பிறக்க போகுது. இந்த மாதிரி நாளைக்கு உனக்கு டெலிவரி ஆயிரும், இதுதான் உன்னோட கடைசி நைட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் வந்து நம்ம ஹீரோயின் சாராவை பார்த்து சொல்றாரு. நம்ம சாராவும் டாக்டர் கிட்ட செக்அப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய ஒரு டேபிள்ல உட்காந்துக்கா. அவளோட மனசுக்குள்ள பல விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா நாளைக்கு டெலிவரி ஆக போகுது, அந்த டெலிவரி சக்சஸ்ஃபுல்லா முடியுமா முடியாதா அப்படின்னு பல குழப்பங்கள் இவளோட மண்டைக்குள்ள அப்படி ஓடிக்கிட்டே இருக்கு. அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யக்கூடிய ஒரு நர்ஸ் லேடி வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுறாங்க. இப்போ இவளுக்கு நாளைக்கு டெலிவரி ஆக போகுது இல்லையா, அப்படி டெலிவரி ஆகும்போது அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி இவங்க வந்து அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டல் அப்படின்னு கூட பார்க்காம அந்த இடத்துலயே ஸ்போக் பண்ணிக்கிட்டு இவகிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க பேசுற வார்த்தைகள் எல்லாம் அவ சோகமா கேட்டுக்கிட்டு இருக்காளே தவிர அவங்களுக்கு இவ ஒழுங்கா ரிப்ளை பண்ணவே இல்ல. ஏன்னா இவ ரொம்பவே மனவேதனையா இருக்கா. ச்சே, நம்ம ஹஸ்பண்ட் நம்மளோட குழந்தைய பார்க்காமலேயே இறந்து போயிட்டாரே அப்படின்ற சோகம் இவளுக்குள்ள இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம சாராவை கூட்டி போக சாராவோட அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. சாராவை கூட்டி போய்கிட்டு இருக்காங்க. அப்படி கூட்டி போய்கிட்டு இருக்கும்போது சொல்றாங்க, நீ இன்னைக்கு நேற்று என்னோட வீட்டுல வந்து தங்கிடு, நீ உன்னோட வீட்டுல தங்க வேணாம், ஏன்னா நாளைக்கு உனக்கு டெலிவரி ஆக போதில்லையா, நீ என்னோட வீட்லயே தங்கிடு அப்படின்னு சொல்றாங்க. இல்லமா, நான் என்னோட வீட்டுல தங்கிறேமா, என்ன பாஸ் வந்து பாத்துக்குவாரு, அவர் நாளைக்கு என்ன டெலிவரிக்கு அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு, உங்களுக்கு இதுக்குமா வீண் சிரமம் அப்படின்னு தன்னோட அம்மா சொல்றதுக்கு இவ மறுப்பு தெரிவிச்சா. இதுக்கப்புறம் இவ ஒரு பார்க்ல போய் சோகமா உட்காந்துருக்கா. இப்படி சோகமா உட்காந்துருக்கும் போது கூட இவரோட மனசுல தன்னோட ஹஸ்பண்ட் இறந்த அந்த விஷயங்கள் தான் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்படி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை மாக்கணும் அப்படின்றதுக்காண்டி அவளோட ஸ்டில் கேமராவை எடுத்து அங்க இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை போட்டோ பிடிச்சிட்டு இருக்கா. ஆக்சுவலா இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் ஒரு போட்டோகிராஃபர் அப்படின்ற விஷயத்த மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்படி நம்ம சாரா போட்டோ பிடிச்சிட்டு அந்த பார்க்ல உட்காந்துருக்கும் போது நம்ம சாராவோட பாஸ் வராரு. ஆக்சுவலா நம்ம சாராவுக்கும் சாராவோட பாஸுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. ரெண்டு பேரும் அப்பாவும் மகளும் மாதிரி இருப்பாங்க. இவரு வந்து சாராவை தன்னோட பொண்ணு மாதிரி நினைப்பாரு, சாராவும் இவர தன்னோட அப்பா மாதிரி நினைப்பா. சோ இந்த மாதிரி தான் இவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்கு. இந்த மாதிரி சாரா பாஸ் கிட்ட நாளைக்கு டெலிவரி ஆக போது நீங்க என்ன வந்து அழைச்சிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்றா. அதுக்கு இவரும் சரி, நான் உன்ன டெலிவரிக்கு அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சோ இதுக்கப்புறம் நைட் ஆகுது, சாராவும் அவளோட வீட்டுக்கு வந்தா. இப்ப அவ வீட்டுல தனியா தான் இருக்கா. இவளோட வீட்டுக்குள்ள இவ வந்து மேத்யூவோட எடுத்த போட்டோஸ் எல்லாம் இருக்கு. அந்த போட்டோஸ பார்த்து மேத்யூ நம்ம கூட இப்போ இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா. இப்படி இவ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதே சமயம் இவங்க வீட்டு டோரை யாரோ தட்டுற மாதிரி தெரியுது. இப்போ வீட்டுல தனியா தான் இருக்கா, யாரு தட்டுறா அப்படின்ற விஷயம் இவளுக்கு தெரியல. உடனடியா டோர் பக்கத்துல போயிட்டு டோரோட ஹோல் வழியா யாரு வெளியே தட்டுறா அப்படின்னு சொல்லி பாக்குறா. ஆனா அவங்களோட ஃபேஸ் கிளியரா தெரியல. யாரு நீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு டோர் சாத்தியிருந்தா அந்த நிலைமையிலேயே கேக்குறா. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி என்னோட கார் வந்து பிரேக் டவுன் ஆயிருச்சு, என்னோட கார் அங்க தெருமுனையில தான் நிக்குது, என்னோட போன்லயும் சுத்தமா பேட்டரி கிடையாது, நான் யாருக்கிட்ட ஹெல்ப் கேக்குறது அப்படின்னு தெரியல, பிளீஸ் கொஞ்சம் போன் கொடுத்து உதவி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நின்றுட்டு இருக்க அந்த லேடி கேக்குறாங்க. இப்ப நம்ம சாரா தனியா தானே வீட்டுக்குள்ள இருக்காங்க, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் யாரையும் நம்ப கூடாது, அவங்களை நம்பி வீட்டுக்குள்ள விடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு
சாரிங்க என்னோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்பவே டயர்டா தூங்கிட்டு இருக்காரு இப்போ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணனா அந்த சத்தத்தை கேட்டு அவர் எந்திரச்சுவாரு நாளைக்கு ஒரு காலையில சீக்கிரமா வேலைக்கு போனும் என்ன மன்னிச்சிடுங்க நான் உங்களுக்கு இப்போ ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறா இவ இப்படி சொல்லவும் வெளியே நின்றுட்டு இருந்த லேடி என்ன சொல்றானா என்ன நீங்க சொல்றீங்க உங்க ஹஸ்பண்ட் தான் 4 மாசத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டார் இல்லையா அப்புறம் எப்படி உங்க ஹஸ்பண்ட் இப்போ உங்க வீட்ல தூங்கிட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்றா இத கேட்டதுக்கு அப்புறம் நம்ம சாராக்கு ஒரு பெரிய ஷாக்கு உங்களுக்கு எப்படி என்னோட ஹஸ்பண்ட் இறந்து போனது தெரியும் அது மட்டும் இல்லாம என்னோட பேரு சாரா அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க முதல்ல யாரு அப்படிங்கிற விஷயத்தை என்கிட்ட சொல்லுங்க அப்படி சொல்லி சாரா வந்து அவகிட்ட கேக்குறா நீயே கதவை திறந்து பார்த்து நான் யாரு அப்படினு தெரிஞ்சுக்கவே அப்படினு சொல்ல இவ கதவை திறக்காமலே இருக்கா அப்படி கதவை திறக்காம இருக்கும்போது வெளிய நின்னுட்டு இருந்த அந்த லேடி என்ன பண்றாங்க ஒரு கட்டத்துல கதவை ரொம்பவே வேகமா தட்ட ஆரம்பிக்கறாங்க இதனால இவ பயந்து போய் போலீஸ்க்கு கால் பண்ணலாம் அப்படி சொல்லி வீட்டுக்குள்ள போறா இவ வீட்டுக்குள்ள போயிடு போலீஸ்க்கு கால் பண்ணலாமா அப்படி சொல்லி யோசிச்சிட்டு இருக்கும்போது வெளிய நின்னுட்டு இருந்த அந்த லேடி இவளோட ஜன்னல் பக்கத்துல நின்னு இவளையே மொறச்சு மொறச்சு பாத்துக்கிட்டு இருக்கா வெளிய ரொம்பவே இருட்டா இருக்கனால சாராவை வெளிய நின்னு மொறச்சு மொறச்சு பாத்துக்கிட்டு இருக்க அந்த லேடியோட ஃபேஸ் கிளியராவே தெரியல இப்போ நம்ம சாரா அந்த லேடியை பார்த்து சொல்றா நீ ஒழுங்க மரியாதை இங்க இருந்து போயிடு உனக்கு என்ன வேணும் நீ அப்படி இங்க இருந்து போலனா நான் உடனே போலீஸ்க்கு கால் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல இவ உடனே இவ நின்னுட்டு இருந்த அந்த ஜன்னல் கண்ணாடியை அப்படி குத்தி உடைக்கிறா இத பார்த்துட்டு நம்ம சாரா பயந்து போயிட்டு உடனே எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு லேடி வந்து என்ன ரொம்பவே டிஸ்டர்ப் பண்றா அவ யாருன்ற விஷயம் எனக்கு தெரியல ஆனா அந்த லேடிக்கு என்ன நல்லாவே தெரிஞ்சிருக்கு என்னோட பேர்லாம் கரெக்டா சொல்றா அவ இப்போ என்னோட ஜன்னல் பக்கத்துல நின்னு என்னோட ஜன்னலை உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்க உடனே அந்த சைடுல இருந்து உடனே உங்களுக்கு ஹெல்ப் வரும் அப்படின்ற மாதிரி ரிப்ளை பண்றாங்க நமக்கு ஹெல்ப் வர வரையும் நம்ம சும்மாவே இருக்க கூடாது வெளியே நின்னுட்டு இருக்க அந்த லேடி யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளோட ஸ்டில் கேமரா எடுக்கிறா அந்த ஸ்டில் கேமரா எடுத்துட்டு வெளியே ஜன்னல் பக்கத்துல நின்னுட்டு இருக்க அந்த லேடியை போட்டோ பிடிக்கிறா இப்படி இவ போட்டோ பிடிக்கிறனால அவளோட ஃபேஸ் அந்த கேமரால பதிவாகுது இப்படி அவளை போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் அவளோட ரூமுக்கு போயிட்டு அந்த போட்டோவை கழுவி அதை ஒரு ஹார்ட் காப்பியா கிரியேட் பண்றா அப்படி கிரியேட் பண்ணி அந்த போட்டோல இருக்க அதாவது இவங்க வீட்டுக்கு வெளியே நின்னுட்டு இருந்த அந்த லேடி யாரு அப்படின்ற விஷயம் அந்த போட்டோல கிளியரா தெரியுது இவ அந்த போட்டோவை அப்படி உத்து உத்து பாத்துட்டு இருக்கா அப்படி உத்து உத்து பாத்துட்டு இருக்கும்போது கரெக்டா அங்க போலீஸ் வந்துடுறாங்க போலீஸ் வந்து சாரா கிட்ட என்னாச்சு என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த ஃபுல்லா டீடைலா சொல்லுங்க நான் அதை நோட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிட்டு இருக்காங்க சாராவும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கா அது மட்டும் இல்லாம சாரா வந்து அந்த லேடியா போட்டோ எடுத்தாலயா அந்த போட்டோவையும் போலீஸ்காரங்கள்ட்ட கொடுக்குறா இப்படி சாராவுக்கு ஹெல்ப் பண்ண சாராவோட வீட்டுக்கு வந்த 3 போலீஸ் ஆபீசர்ஸ்ல ஒருத்தர் சாராவோட வீட்டை சுத்தி யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்ச் லைட் எடுத்து சாராவோட வீட்டை சுத்தி வந்துகிட்டு இருக்காரு கடைசியில அந்த வீட்டை சுத்தி யாருமே இல்ல அப்படின்னு சொல்லி இவர் முடிவு பண்றாரு இதுக்கப்புறம் அவரு சாரா கிட்ட வந்து ஒன்னும் கவலைப்படாதீங்க உங்க வீட்டை சுத்தி வேற யாருமே கிடையாது திருப்பியும் அந்த லேடி வரமாட்டா நீங்க ஒன்னும் கவலைப்படாம நீங்க நிம்மதியா தூங்குங்க உங்க சேஃப்டி காட்டி இன்னைக்கு நைட் எங்க பேட்ரோல இந்த ஏரியால ரவுண்ட்ஸ் வர சொல்றோம் அதனால நீங்க நிம்மதியா தூங்குங்க திருப்பியும் அந்த லேடி வரமாட்டா நீங்க எதுக்கும் ஒரி பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க இதுக்கப்புறம் சாராவும் டோரை நல்லா லாக் பண்ணிட்டு அவளோட வீட்டுக்குள்ள போறா அவ உட்காந்து டிவி பாத்துக்கிட்டு இருக்கா டிவி பார்த்த மேனிக்க ஒரு கட்டத்துல தூங்கிடுறா சாரா வந்து அவளோட வீட்டுல ஒரு சின்ன பூனை வளர்ப்பா போல அந்த பூனை வந்து சாரா தூங்கிட்டு இருக்கும்போது சாராவை டிஸ்டர்ப் பண்ணுது இதனால சாரா கண் முழிச்சுக்கிறா கண் முழிச்சதுக்கு அப்புறம் அந்த பூனையை தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கா அப்படி இவ கொஞ்சிட்டு இருக்கும்போது சாராக்கு பின்னாடி வெளியே இவ்வளவு நேரம் வந்து சாராவை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்த அந்த லேடி சாராவோட வீட்டுக்குள்ள சாராவுக்கு பின்னாடி நிக்கிற மாதிரி காட்டுறாங்க இந்த மாதிரி இவ வீட்டுக்குள்ள இருக்கத சாரா கவனிக்கவே இல்ல அவ பாட்டுல டிவி ஆஃப் பண்ணிட்டு அவளோட பெட்ரூம்ல போய் தூங்க போயிடுறா இப்ப அவ நிம்மதியா தூங்கிட்டு இருக்கா அப்படி அவ தூங்கிட்டு இருக்கும்போது அவ பெட்டு பக்கத்துல அந்த சைக்கோ லேடி நின்னு இவள மொறச்சு மொறச்சு பாத்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க இதுக்கப்புறம் அந்த சைக்கோ லேடி என்ன பண்றானா கீழே போயிட்டு ஒரு கத்திரிக்கோள் எடுத்துட்டு வரா அந்த கத்திரிக்கோளை எடுத்து வந்து சாரா படுத்திருக்கும் போது சாரா பக்கத்துல சாராவோட வயித்து கிட்ட வச்சுக்கிட்டு இருக்கா ஆக்சுவலா இவ என்ன பண்ண போறானா சாராவோட வயித்துல இருக்கல குழந்தை அதை இவ வச்சிருக்க இந்த கத்திரிக்கோளை வச்சு வெட்டி எடுக்க போறா இப்போ இவ சாராவோட ட்ரெஸ் லைட்டா விளக்கி விட்டு சாராவோட தொப்புள் கொடியில வச்சு அந்த கத்திரிக்கோளை லைட்டா பிரஸ் பண்றா இதனால சாராவுக்கு ரத்தம் வருது அது மட்டும் இல்லாம வலிக்கும் சாரா உடனே எந்திரிச்சா சாரா எந்திரிக்கவோ இந்த சைக்கிள் அடி சாராவோட மூஞ்சிலேயே அந்த கத்திரிக்கோளை வச்சு கோடு போட்டா இதனால சாராவோட மூஞ்சி அப்படியே கிழிஞ்சு போயிருது இப்படி சாராவுக்கு காயம்பட்ட அந்த ஸ்டேஜ்ல கூட அந்த சைக்கிள் அடியை எப்படியோ தள்ளி விட்டுட்டு சாரா வந்து அந்த சைக்கிள் அடி கிட்ட இருந்து தப்பிச்சு வேகமா ஓடுறா ஓடி வந்து அவளோட வீட்டுல இருக்கக்கூடிய பாத்ரூம்ல ஒளிஞ்சுக்கிறா டோரையும் நல்லா லாக் பண்ணிக்கிறா இப்போ அவ வந்து சாரா ஒளிஞ்சிருக்கக்கூடிய பாத்ரூம் கிட்ட வந்து ஒழுங்க மரியாதை கதவை திறடி அப்படின்ற மாதிரி சொல்லி கதவை தட்டிக்கிட்டே இருக்கா ஆனா சாரா கதவை திறக்காம அங்கேயே ஒளிஞ்சிருக்கா இப்போ சாரா கிட்ட அவளோட போன் கிடையாது சாராவோட போன் எங்க இருக்குன்னா சாரா பார்த்து இருந்த பெட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கபோர்ட்ல தான் இருக்கு இப்போ சாராவால யாருக்கும் போன் பண்ணி ஹெல்ப் கேட்க முடியாது யாருக்கிட்டையும் கம்யூனிகேஷன் பண்ண முடியாது சாராவோட போன் வந்து சாரா கிட்ட இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட இவ என்ன பண்றா உடனடியா சாராவோட பெட்ரூம் போயிட்டு சாராவோட பெட்ரூம்ல கபோர்ட்ல இருக்கக்கூடிய அந்த போனை எடுத்து இவ வச்சுக்கிறா இப்போ சாரா கிட்ட மொபைலும் கிடையாது சாரா வந்து அந்த பாத்ரூமை விட்டு வெளியே வரவும் முடியாது அப்படி வெளியே வந்த அந்த சைக்கோ லேடி சாராவை கொண்டுருவா இப்போ சாரா பாத்ரூம் குள்ள இருந்துட்டு அவளோட முகத்தை பாக்குறா அவளோட முகமே அப்படியே கிழிஞ்சு போயிருக்கு ஆக்சுவலா சாராவை வந்து அந்த சைக்கோ லேடி கோடு போட்டா இல்லையா இதனாலதான் அவளோட முகம் அப்படியே கிழிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம சாராவோட தொப்புள் கொடியில அவ வந்து அந்த கத்திரிக்கோளை வச்சு குத்துறனால சாராவோட வயித்துல இருந்து அப்படியே ரத்த ரத்தமா வந்துகிட்டு இருக்கு இப்போ சாரா என்ன பண்றதுனே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கா அப்படி முழிச்சுட்டு இருக்கும் போது சாராவோட வீட்டுக்கு சாராவோட பாஸ் வராரு அப்படி வரக்கூடிய சாராவோட பாஸ் கிட்ட இந்த சைக்கோ லேடி சாராவோட அம்மா மாதிரியே போய் பேசுறா சாராவோட
வாசும் சாராவோட அம்மாவை இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்ல அப்படின்றதனால இவதான் சாராவோட அம்மா அப்படி நினைச்சிட்டு அந்த சைக்கோ லேடிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ இவரும் அவளோ சோஃபால உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல இவ இவரையும் போட்டு தள்ளலாம் அப்படி சொல்லி முடிவு பண்றா. உடனே அவளோட கத்திரிக்கோலை எடுத்துட்டு வரா. அந்த கத்திரிக்கோலை எடுத்து வந்து இவருக்கு பின்னாடி நின்னு இவளை அப்படியே குத்தலாம் அப்படி சொல்லி போகும்போது கரெக்ட்டா அங்க சாராவோட அம்மா வந்தறாங்க. சாராவோட அம்மா வந்து யார் நீங்க இங்க என்ன பண்றீங்க என்னோட பொண்ணுங்க அப்படி சொல்லிட்டு சாராவை பார்க்க மாடிக்கு போயிரறா. என்னடா நடக்குது இங்க இவ்வளவு நேரம் நம்ம சாராவோட அம்மாவோட தானே பேசிட்டு இருந்தோம். இப்போ ஒருத்தவங்க வந்து என்னோட பொண்ணுங்க அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டு மாடிக்கு போறாங்களே என்ன நடக்குதுங்க அப்படி சொல்லிட்டு சாராவோட பாஸ் வந்து ரொம்பவே குழம்பி போயிருக்காரு. இப்போ சிம்பிளா சொல்ல போனா சாராவோட பாஸ்க்கு இங்க என்ன நடக்குது அப்படிங்கற விஷயமே தெரியல. சாராவோட அம்மா யாரு அப்படிங்கற விஷயமும் தெரியல. இப்போ மாடிக்கு சாராவை தேடிட்டு போனா சாராவோட அம்மாவை காட்றாங்க. அவங்க கரெக்ட்டா போய் பாத்ரூமை தரக்கும்போது சாரா வந்து ஒரு சார்பான பொருளை எடுத்து இவதான் அந்த சைக்கோ குல்லர் அப்படி நினைச்சிட்டு தன்னோட அம்மாவே இவ குத்திறா. இதனால அவங்களும் அங்கே ரத்தம் வந்து இறந்து போறாங்க. ஐயோ நம்ம தெரியாதாம நம்ம அம்மாவே குத்திட்டோமே அப்படினு சொல்லிட்டு இவளோ அப்படியே கதறி கதறி அழுதிட்டு இருக்கா. இப்படி இவ தன்னோட அம்மாவை பார்த்து அழுதிட்டு இருக்கும்போது அங்க கரெக்ட்டா சாராவோட பாஸ் வராரு. என்ன நடக்குதுங்க ஏன் இங்க ஒரே ரத்தமா இருக்கு என்ன நீ பண்ணி வச்சிருக்கீங்க அப்படினு சொல்லி கேக்க நம்ம சாரா எனக்கு உதவி பண்ணுங்க அப்படினு சொல்லி கதறி அழுதிட்டு இருக்கா. சாராவோட பாஸ் இங்க நடக்கிற கொடூரத்தை பார்த்து அப்படியே ஷாக்காய் போய் நின்னுட்டு இருக்காரு. அப்படி ஷாக்காய் போய் நின்னுட்டு இருக்கும்போது அந்த சைக்கோலடி இவரையும் அந்த கத்திரிக்கோலை வச்சு குத்திறா. இப்படி இவர கத்திரிக்கோலை வச்சு கொடூரமா கொலை பண்ணிட்டு இருக்கத பார்த்த நம்ம சாரா திருப்பி அவ ஒளிஞ்சிட்டு இருந்த அந்த பாத்ரூம் குள்ள ஓடி போயிட்டு டோரை லாக் பண்ணிடுறா. இப்போ அந்த சைக்கோலடி என்ன பண்றானா கத்திரிக்கோலை எடுத்து அந்த பாஸ கொடூரமா குத்தி கொலை பண்ணிட்டு இருக்கா. இதனால அவர் மூஞ்சில இருந்து ரத்தம் பீச்சிட்டு அடிக்குது. கொலை பண்ணதுக்கு அப்புறம் அவர் அப்படியே தர தர தரன்னு மாடியில இருந்து கீழே இழுத்துட்டு வரா. இப்போ அந்த சைக்கோலடி இங்க இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட சாரா அந்த பாத்ரூம் விட்டு வெளியே வந்து அவளோட பெட்ரூம் போறா. பெட்ரூம் போயிட்டு தன்னோட போன் எங்க இருக்கா அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டு இருக்கா. அப்படி தேடிட்டு இருக்கும் போது கீழே நின்று இருந்த அந்த சைக்கோலடி இவ வந்து பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்துட்டா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறா. உடனே அவளை கொண்டதுக்காண்டி இவ உடனே மேல போறா. இந்த மாதிரி இவ மேல வரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட சாரா திருப்பி ஓடி போய் பாத்ரூம் குள்ள ஒளியலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றா. அப்படி ட்ரை பண்ணும்போது நம்ம சாராவோட தலைமுடிய அந்த சைக்கோ லேடி புடிச்சுக்கிறா. சாராவோட தலைமுடிய அவ புடிச்சு அப்படியே வெளியே இழுத்துக்கிட்டு இருக்கும்போது சாரா உடனே ஒரு கம்பி எடுத்து அவளோட கையிலே ஒரே குத்து. இதனால அவளும் அவ தலைமுடிய புடிச்சிட்டு இருந்த விட்டுறா. சாராவும் சேஃபா கதவை சாத்திடுறா. இப்போ வெளியே நின்றுட்டு இருந்த அந்த சைக்கோ லேடி சாரா நம்ம கையில மாட்டியும் தப்பிச்சிட்டாலே அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோவப்பட்டு இருக்கா. அப்படி இவ ரொம்பவே கோவத்துல உட்கார்ந்து இருக்கும் போது சாரா வளர்க்கக்கூடிய அந்த செல்ல பூனை வருது. அந்த செல்ல பூனையை தூக்கி இவ அப்படியே மடியில வச்சுக்கிறா. அப்படி இவ அந்த பூனைய மடியில வச்சுக்கிட்டு இருக்கும் போது இவளோட மனசுக்குள்ள ஒரு சில விஷயங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. எப்படியாவது சாராவை நம்ம கொண்டு சாராவோட வயிற்றுக்குள்ள இருக்க குழந்தைய இருக்கணும் அந்த குழந்தைய நம்ம வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இவன் நினைச்சுக்கிட்டே இருக்கா. அந்த அதே சமயம் சாராவை நம்மளால அடைய முடியல அப்படின்ற ரொம்பவே கோவத்துல இருக்கா. அந்த கோபத்தோடயே அந்த பூனையோட கழுத்தை அப்படியே திருவி போட்டுறா. இதனால அந்த பூனையும் அப்படியே துடிதுடிச்சு செத்து போகுது. இப்போ பாத்ரூம் குள்ள இருக்கக்கூடிய சாரா உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு வந்து உன்னோட குழந்தைதான் வேணும் உன்னோட குழந்தைய நான் பத்திரமா பாத்துக்குவேன் அதனால உன்னோட குழந்தைய என்கிட்ட கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. வெளியே நினைக்கிட்டு இருக்க சைக்கோ லேடி என்ன சொல்ற அப்படின்ற விஷயம் நம்ம சாராவுக்கு சுத்தமா புரியல. நீ என்ன சொல்ற அப்படின்ற விஷயம் எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சாராவும் அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்படி வாழ்வா சாவா அப்படின்ற உயிர் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த வீடு ஃபுல்லா அப்படி ரத்த கலவையா இருக்கு. ஒரு கட்டத்துல வெளியே உட்கார்ந்திருந்த அந்த சைக்கோ லேடி ரொம்பவே கோவப்பட்டு ஒரு கத்திரிக்கோலை எடுத்து கதவை அப்படியே ஓட்ட போட ஆரம்பிக்கிறா. ஆனா அது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கனால இவளால ஓட்ட போட முடியல. சின்ன ஓட்டம் மட்டும் தான் இவளால போட முடியுது. இவ இப்படி கதவை ஓட்ட போட ட்ரை பண்றத பார்த்து சாரா பயந்து போயிட்டு பாத்ரூம்ல இருக்கக்கூடிய கண்ணாடியை உடைச்சு அந்த கண்ணாடியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பீஸை எடுத்து சேஃப்டி காண்டி வச்சுக்கிறா. இப்படி இங்க ஒரு பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கும் போது கரெக்டா அங்க பெட்ரோல் வந்துடுறாங்க. இப்படி வந்த அந்த பெட்ரோல்ல ஒரு நாலு போலீஸ்காரங்க இருக்காங்க. அந்த நாலு போலீஸ்காரங்கல ரெண்டு போலீஸ்காரங்க மட்டும் சாராவோட வீட்டு கதவை தட்டிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பெட்ரோல் இருந்து ரெண்டு போலீஸ்காரங்க வந்து வீட்டு கதவை தட்டிட்டு இருக்கதை அந்த சைக்கோ லேடி உணர்றா. இதுக்கப்புறம் அவ கிச்சன்லாம் போயிட்டு அவளோட மூஞ்சில இருந்து ரத்தத்தெல்லாம் நல்லா கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷா அவங்க முன்னாடி போய் சாரா மாதிரியே பேசுறா. வெளியே நின்றுட்டு இருந்த அந்த போலீஸ்காரங்களும் இவதான் சாரா அப்படின்ற மாதிரி அவகிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க வந்து அவங்க கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தீங்க போலீஸ் எல்லாம் கூட உங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க அவங்க தான் எங்களை நீங்க ரோந்து பண்றதுக்காண்டி அனுப்பிச்சு விட்டாங்க. திருப்பி அந்த சைக்கோ லேடிக்கான உங்க வீட்டுக்கு வந்தாலும் ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கேக்குறாங்க. சாச்சா ஒரு ப்ராப்ளம் இல்ல இப்ப நான் சேஃபா தான் இருக்கேன் திருப்பி அந்த சைக்கோ லேடி எங்க வீட்டுக்கு வரல அப்படின்ற மாதிரி சொல்லி கதவு சாத்திடுறாங்க. இந்த மாதிரி இவ சேஃபா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட பெட்ரோல் ஏறி கிளம்புறதுக்காண்டி வராங்க. அப்படி வரும்போது தான் இவங்க ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் கொடுத்த லேடி பிரெக்னண்டா தானே இருந்தாங்க ஆனா இப்ப வந்து நம்ம கிட்ட பேசின லேடி பிரெக்னண்டா இல்ல அந்த விஷயத்தை நீ நோட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆபீசர் சொல்ல அதனால இந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இவங்க வந்து அவங்களோட கண்ணை எடுத்துட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அந்த வீடே அப்படியே ரத்த கலரையா இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க ரெண்டு பேர் செத்து கிடக்குறாங்க. இந்த மாதிரி இவதான் அந்த கில்லர் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுகிட்ட அந்த ரெண்டு போலீஸ் ஆபீசர்ஸும் இவள உடனே அரெஸ்ட் பண்ணி நான் மேல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து மேல போறாரு. இன்னொருத்தர் வந்து அந்த சைக்கோ லேடியோட கையில விளங்க மாட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்படி விளங்க மாட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது அவளோட கையில இருந்த ஷார்ப்பான கம்பியை வச்சு அந்த போலீஸ் ஆபீசரையே குத்திடுறா. இதனால அவரும் அங்கேயே துடிதுடிச்சு செத்து போறாரு. இப்போ மேல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போன அந்த போலீஸ் ஆபீசரை காட்டுறாங்க. அவரு மேல போயிட்டு சாராவோட அம்மா செத்து கிடக்கிறத கவனிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம சாரா வந்து அந்த பாத்ரூம் குள்ள அரைஞ்சிருக்கதை
எல்லாத்தையும் கவனிக்கிறாரு. ஆக்சுவலா அந்த சைக்கோ லேடி என்ன பண்ணிருக்கா, சாரா வந்து அந்த பாத்ரூமை விட்டு வெளியே வரக்கூடாது சொல்லி முடிவு பண்ணிட்டு சாரா ஒளிஞ்சிருக்க அந்த பாத்ரூம் கதவு வெளியில ஒரு கபோர்டு எடுத்து அப்படியே முட்டு கொடுத்த மாதிரி வச்சிருக்கா. இதனால சாராவாலையும் வெளியே வர முடியல. இப்போ அந்த போலீஸ் ஆபீசர் என்ன பண்றாரு, அவன் முட்டு கொடுத்து வச்சிருந்த அந்த கபோர்ட தள்ளி விட்டுட்டு, நான் போலீஸ் ஆபீசர் நீங்க கதவை திறங்க அப்படின்னு சொல்லிட்டு சாராவை கதவை திறக்க சொல்றாரு. உடனே நம்ம சாராவும் கதவை திறக்கிறா. அப்படி கதவை திறந்து பாத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த சைக்கோ லேடி இருக்கா இல்லையா, அவ வந்து அந்த போலீஸ் ஆபீசரோட மண்டலையே சுட்டுறா. இதனால அவர் மண்டை வெடிச்சு செதறது. ஆக்சுவலா இந்த சைக்கோ லேடி கீழே ஒரு போலீஸ் ஆபீசர்ல கொன்னா இல்லையா, அந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட இருந்து தான் இந்த கன்னை எடுத்திருக்கா. இப்போ அந்த கன்னை வச்சு இன்னொரு போலீஸ் ஆபீசரையும் கொன்னுட்டா. அது மட்டும் இல்லாம சாரா ஒளிஞ்சிருக்க அந்த பாத்ரூம் கதவையும் சுட்டு அந்த பாத்ரூம் கதவை ஒரு கட்டத்துல திறந்துறா. இப்போ சாராவை கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாராவை நெருங்கி வந்துகிட்டு இருக்கா. அப்படி வந்துகிட்டு இருக்கும் போது கீழே பேட்ரோல்ல வெயிட் பண்ணிட்டு இருந்த ரெண்டு போலீஸ் ஆபீசர்ஸ் உள்ள கன் சவுண்ட் கேட்கவும் அவங்களோட கன்னை எடுத்துக்கிட்டு உள்ள என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காண்டி சாராவோட வீட்டுக்குள்ள போறாங்க. அங்க போய் பார்த்தா அவங்களோட ரெண்டு போலீஸ் ஆபீசர் செத்து கிடப்பாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் ரெண்டு பேரும் கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டு இறந்து கிடப்பாங்க. இப்போ அவங்க ரெண்டு பேரும் கண்ணை வச்சுக்கிட்டு சாரா இருக்கக்கூடிய அந்த பாத்ரூமுக்கு போறாங்க. அங்க சாரா அப்படியே ரத்த வெள்ளத்துல உட்காந்துருப்பா. அவகிட்ட போயிட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லை, நாங்க வந்துட்டோம், இனிமே நாங்க உங்களை காப்பாத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட ஆறுதல் சொல்றாங்க. ஆனா சாரா அந்த அதிர்ச்சியிலே அப்படியே உட்காந்துருக்கா. இப்போ இவங்க ரெண்டு பேரும் சாரா அப்படியே ஆறுதல் படுத்திட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த வீடு ஃபுல்லா அப்படியே பவர் ஆஃப் ஆகுது. ஆக்சுவலா அந்த சைக்கோ லேடி தான் இந்த வீடு ஃபுல்லா அப்படியே பவர் கட் பண்ணி விட்டா. இப்போ அந்த ரெண்டு போலீஸ் ஆபீசர் கையில ஒரே ஒரு டார்ச் லைட் மட்டும் தான் இருக்கு. அந்த டார்ச் லைட்டை வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சாரா கிட்ட சொல்றாங்க, நீங்க பெட்ரூம்ல போய் இருங்க, அந்த சைக்கோ லேடி உங்க வீட்டுக்குள்ள எந்த இடத்துல இருந்தாலும் சரி நாங்க வந்து அவளை கொண்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் சாராவை பெட்ரூம் அனுப்பிச்சிட்டு அந்த சைக்கோ லேடி இந்த வீட்டுக்குள்ள எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டார்ச் லைட் உதவியோட ஒரு கன்ன வச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம மெயின் பாக்ஸ் இருக்க இடத்துக்கு போயிட்டு அங்க போய் திருப்பியும் பவர் சப்ளைவை கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க கிட்ட ஒரு கன் ஒரு டார்ச் லைட் மட்டும் தான் இருக்கு. அந்த டார்ச் லைட் வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி மேனேஜ் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்களை சுத்தி அந்த சைக்கோ லேடி வர மாதிரி தெரியுது. அதாவது இவங்களுக்கு ஒரு சில சத்தங்கள் எல்லாம் கேக்குது. அந்த சைக்கோ லேடி எங்க இருக்கா அப்படினு சொல்லிட்டு இவங்க டார்ச் லைட்டையும் கன்ன வச்சு பாத்திட்டு இருக்காங்க. அப்படி பாத்திட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ் ஆபீசர் பின்னாடி அந்த சைக்கோ லேடி நின்னு அவரோட தலையில கன்ன வச்சிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துல அவ கையில வச்ச அந்த கன்ன ஷூட் பண்றா. இதனால அவரோட மண்டை அப்படியே செதறி போய் அவருக்கு கண்ணு தெரியாம போயிருது. இப்போ மிச்சம் இருந்த ஒரு போலீஸ் ஆபீசரையும் அவர் ரொம்பவே கொடூரமா கொலை பண்ணிடுறா. கொலை பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேத்தையும் அந்த வீட்டுக்குள்ளே போட்டுட்டு சாரா இருக்கக்கூடிய பெட்ரூம்க்கு போறா. அங்க சாரா அப்படியே மயங்கர நிலைமையில கிடக்குறா. இவ மயங்கர நிலைமையில இருக்கா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு சாராவோட ஃபேஸ் பக்கத்துல சாராவை கிஸ் பண்றதுக்காண்டி இவ போக சாரா வந்து இவளோட நக்கை அப்படியே கடிச்சு விட்டுறா. கடிச்சு விட்டு இவளை தள்ளி விட்டுட்டு வேகமா கிச்சன் ஓடி போறா. இவ இந்த மாதிரி ஓடவும் அந்த சைக்கோ லேடியும் சாராவை துரத்திட்டு பின்னாடியே ஓடுறா. ஒரு கட்டத்துல சாரா கிச்சனுக்குள்ள விழுந்துறா. சாரா மேல இவ உட்காந்து சாராவை கொல்லலாம் சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம ஒரு சிகரெட் எடுத்து அந்த சிகரெட்டை பத்த வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது சாரா வந்து அவ பக்கத்துல கிடந்த ஒரு ஃபயர் ஸ்ப்ரேவை எடுத்து அவ பத்த வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது அவளுக்கு முன்னாடி அடிக்க அவளோட மூஞ்சி அப்படியே பொசுங்கி போகுது. இப்படி மூஞ்சி பொசுங்கி போகவும் அந்த வழியில அவ அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இப்போ ஒரு வழியா சாரா வந்து அந்த மரண விளிம்பிலிருந்து தப்பிச்சுட்டா. இப்போ சாரா அந்த வீட்டை விட்டு வெளியே போயாகணும். இப்போ அந்த வீடு ஃபுல்லா இருட்டா இருக்கு, அவ வெளியே போக முடியாது. அப்படி அவ வெளியே போக ட்ரை பண்ணாலும் இருட்டுக்குள்ள இருந்த அந்த சைக்கோ லேடி இவளை வந்து கொன்னுருவா. அதனால இவ உடனே அவளோட கேமராவை எடுக்கறா. அந்த கேமராவை எடுத்துட்டு போற இடங்கள் எல்லாம் போட்டோ புடிச்சிட்டே போறா. அந்த கேமரால இருந்து வரக்கூடிய ஃபிளாஷ் லைட் உதவி மூலமா இவளுக்கு ஒரு சில வெளிச்சங்கள் கிடைக்குது. அந்த வெளிச்சத்தை யூஸ் பண்ணியே கேமராவை அப்படியே ஸ்னாப் பண்ண வாக்கிலேயே நடந்து போய்கிட்டு இருக்கா. அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அந்த சைக்கோ லேடி மூஞ்சி அப்படியே அழுகி போன நிலைமையில அப்படியே உட்கார்ந்திருக்கா. இப்போ அந்த சைக்கோ லேடியால ஒண்ணுமே பண்ண முடியல, ஏன்னா அவளோட மூஞ்சி தான் அப்படியே பொசுங்கி போச்சு இல்லையா. அதனால அவர் ரொம்பவே சோர்வா உட்கார்ந்திருக்கா. அவகிட்ட நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லி சாரா கேட்க. இப்பதான் அவ ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்றேன் அப்படின்ற விஷயத்த சொல்றா. ஆக்சுவலா மொத சீன்ல ஒரு ரெண்டு கார் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி காட்டாங்க இல்லையா, அதுல ஒரு கார்ல இருந்தவங்க தான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும். அண்ட் அதே சமயம் இன்னொரு கார்ல இருந்தவ தான் இவ. ஆக்சுவலா இவளும் அப்ப பிரெக்னண்டா இருந்திருக்கா. ஆக்சுவலா அந்த ஆக்சிடென்ட் மூலமா மேத்யூ மட்டும் இறக்கல, அந்த சைக்கோ லேடி வயித்துக்குள்ள இருந்த அவளோட குழந்தையும் இறந்து போச்சு. அதாவது உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா 4 மாசத்துக்கு முன்னாடி நடந்த அந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போனது மேத்யூ மட்டும் கிடையாது, இந்த சைக்கோ லேடி வயித்துக்குள்ள இருந்த அந்த சின்ன குழந்தையும் தான். இப்படி அவளோட குழந்தை இறந்து போனனால அந்த ஆக்சிடென்ட்க்கு காரணம் சாராவும் மேத்யூ தான் அப்படின்னு சொல்லி நம்புறா. ஆனா மேத்யூ தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கே இறந்து போயிட்டார் இல்லையா, இப்போ உயிரோட இருக்கிறது சாரா மட்டும் தான். அண்ட் அது மட்டும் இல்லாம சாரா இப்போ பிரெக்னண்டா இருக்கா அப்படின்ற விஷயமும் இவளுக்கு தெரிய வருது. அதனால இவ சாராவோட குழந்தைய தன்னோட குழந்தைய ஆக்கிக்கணும் அப்படின்னு நினைச்சா இப்ப இவ்வளவு விஷயங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இப்படி ஒரு பெரிய சைக்கோ கில்லராவும் மாறிட்டா. இப்ப வரை இவளோட ஒரே குறிக்கோள் என்னன்னா சாராவோட வயித்துக்குள்ள இருக்க குழந்தைய நம்ம அடையணும் அப்படின்றது தான். அதனால இவ சாராவை கொண்டு சாராவோட வயித்துக்குள்ள இருக்க குழந்தையை எடுத்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் இப்ப இவ்வளவு விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கா. இப்ப நம்ம சாராவுக்கு ஏன் இவ இப்படி எல்லாம் பண்றா அப்படின்ற விஷயம் தெரிய வருது. இதுக்கப்புறம் சாரா இவன் நம்மளை எப்படியும் கொண்டு நம்மளோட குழந்தைய வெளியே எடுத்து அவ வச்சுக்குவா, அதனால இவகிட்ட இருந்து உடனே தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே போக முயற்சி பண்றா. அப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது இந்த சைக்கோ லேடி திரும்பி எந்திரிச்சு சாராவை புடிச்சு சாரா ஒரு இடத்துல படுக்க போட்டு சாராவோட வயித்த கிழிச்சு அவ வயித்துக்குள்ள இருக்க குழந்தைய அப்படி வெளியே எடுக்கிறா. இதனால அவளோட வயித்துக்குள்ள இருந்து குடல் அப்படி பிதுங்கி வெளியே வருது. இப்படி கொடூரமான முறையில அவ வந்து
இவளுக்கு சிசேரியன் பண்ணவோ இவ அப்படியே வலியிலயும் ரத்தப்போக்கலயும் இறந்து போகறா. இப்போ இவ வந்து அவ வயித்துக்குள்ள இருந்து எடுத்த குழந்தைய எடுத்துட்டு போய் ஒரு சேர்ல உட்கார்ந்து அந்த குழந்தைக்கு தாலாட்டு பாட்டு பாடிட்டு இருக்கா. அதே சமயம் சாரா வந்து கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டு வயிறு அப்படியே கிழிஞ்ச மேனிக்க கிடக்குறா. அங்க கட் பண்ணி இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படி நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி சுவாரஸ்யமான வித்தியாசமான தரமான உலக சினிமாவுடன் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். அப்படி நான் உங்களை சந்திக்கணும்னா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் மறந்துடாம கிளிக் பண்ணிருங்க.